இதுக்கு நம்ம தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம் ஒரு கப் இருக்கிற அளவுக்கு வெங்காயம், அதே கப் சைஸுக்கு தக்காளி, இதில் பிரியாணியிலையும் ஏலக்காவும் போட்டிருக்கேன், முந்திரி, மிளகாய் வந்து சுடுதண்ணில் ஊற வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்காக, ஜீரகம் தாளிக்கிறதுக்கு, கரம் மசாலா தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், அடுத்து மிளகாய், தயிர் இதில் வந்து நல்லா திக்கான தயிராக எடுத்துக்கணும். சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் தக்காளி, ஊற வச்ச மிளகாய், முந்திரி, ஏலக்காய், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் ஜீரகம், ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே முடிக்கணும். இதில் கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால தான். இப்போ கரம் மசாலா தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் முடியும். இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் சும்மா கலர் காரணம் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் கவர் பண்ணி வச்சிட வேண்டியதான். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம யோகர்ட் ஆட் பண்ணிக்கலாம். Okay.
Chapati, parota, el arco, 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 el arco